தஞ்சை பெரிய கோவில் எனும் தமிழனின் பெருமை. தஞ்சையில் சோழ பேரரசன் முதலாம் ராஜராஜனால் கிபி 1010 கட்டி முடிக்கப்பட்டதே ராஜராஜேஸ்வரம் எனும் சிவ ஆலயமாகும். இதை மக்கள் வழக்கில் தஞ்சை பெரிய கோவில் என்றும், பெருவுடையார் கோவில் என்றும், பிரகதீஸ்வரர் ஆலயம் என்றெல்லாம் அழைக்கின்றனர். இந்த கோவில் கடைக்காலில் தொடங்கி விமானத்து சிகரம் வரை கருங்கற்கள் கொண்டே கட்டப்பட்டதாகும். அதனால் இதனை கற்றளி எனவும் குறிப்பிடுகின்றனர். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி காலகட்டத்தில் பாமர மக்கள் இந்த பெரிய கோவிலை பூதம் கட்டிய கோவில் என்றே கூறி வந்தனர். தஞ்சையில் ஆட்சி புரிந்த மராட்டிய அரச சரபோஜி மன்னரின் ஆட்சி காலத்தில் மராட்டி மொழியில் எழுதப்பெற்ற தஞ்சைபுரி மான்மியமும், வடமொழியில் எழுதப்பெற்ற பிரகதீஸ்வர மகாத்மியமும், கிருமி கண்ட சோழன் எனும் கரிகாலனால் இந்த கோவில் கட்டப்பெற்றது என்றும், அவனுக்கு இருந்த குட்ட நோய் நீங்க இங்குள்ள சிவகங்கையில் நீராடியதால் அந்த நோய் நீங்கியது என்றும் கூறுகின்றனர். இது அறியாமையால் பிழைபட கூறப்பெற்றதாகும். ஜி யு போப் என்ற பாதிரியார் தஞ்சையில் இருந்த பொழுது எழுதி வெளியிட்ட சிறு நூல் ஒன்றில் காடுவெட்டி சோழன் என்பவன் இந்த திருக்கோவிலை கட்டினான் என குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்யும் பொழுது சென்னை அரசாங்கம் கிபி 1886 ஹூல்ஸ் எனும் ஜெர்மன் நாட்டு அறிஞரை கல்வெட்டு ஆய்வாளராக நியமித்தது. அவர் தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டுகள் பலவற்றை படியெடுத்து அவற்றை படித்தார். அவரால் படியெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் அனைத்தும் தென்னிந்திய கல்வெட்டுகள் தொகுதி 2 கிபி 1892 வெங்கையா என்பவரால் பதிப்பிக்கப்பெற்றது. தமிழர் கட்டிடக்கலையின் உச்சம் நமது பெரிய கோவில். தமிழர் கோவில் கட்டிடக்கலையின் உச்சக்கட்ட வெளிப்பாடாக திகழ்வது தஞ்சை பெரிய கோவில்தான். ஆங்கிலேய அரசு காலத்தில் கல்லணையிலிருந்து புதிதாக வெட்டப்பெற்ற கல்லணை கால்வாய் எனப்பெறும் புது ஆற்றின் வடகரையில் நீர் அகழியும் பெரும் மதிர்ச்சுவரும் சூழ நடுவில் தஞ்சை பெரிய கோவில் அமைந்திருக்கின்றது. 5 நிலைகளோடு 110 அடி உயரத்தில் அமைந்த இக்கோபுரத்தின் உட்புற மேற்தள கட்டுமானம் வியப்புக்குரியதாகும். சுவரில் மரபுத்திரங்களை பதித்து அதற்கு மேலாக செங்கற்களை படுக்கை வசத்தில் சுண்ணாம்பு காரை கொண்டு ஒட்டி தளத்தினை உருவாக்கி இருக்கின்றார்கள். 110 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம், அங்கிருக்கும் அத்தனை பிரம்மாண்டமான சிலைகள், உள்ளிருக்கும் உலக புகழ்பெற்ற பிரம்மாண்டத்தின் உச்சமான நந்திகேஸ்வரர், கோவில் முழுதும் அலங்கரித்திருக்கும் சிற்பங்கள் என அத்தனையும் அத்தனையும் கருங்கற்கள். கருங்கற்களை பெரும் கற்களை வெட்டியெடுக்கக்கூடிய மலைகள் ஏதுமே இல்லாத மருத நிலப்பகுதியான தஞ்சைக்கு இவ்வளவு பெரிய கருங்கல்லால் ஆன இந்த பிரம்மாண்டத்தை உருவாக்க எங்கிருந்துதான் கருங்கற்கள் கொண்டு வரப்பட்டன என்பது அதை உருவாக்கிய அந்த ராசராசனுக்கும் உள்ளிருக்கும் பிரகதீஸ்வரனுக்குமே வெளிச்சம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்தில் பன்னிசையோடு தேவார தமிழ் பாட 48 பிடாரர்களையும் 2 இசைக்கருவிகள் வாசிப்பவர்களையும் நியமித்ததை மன்னவனின் கல்வெட்டு எடுத்துச் சொல்கின்றது. உலகமே வியக்கும் ஒப்பற்ற இந்த ஆலயத்தை வடிவமைத்த தலைமை தச்சனான வீர சோழன் குஞ்சரமல்லன் என்பவனுக்கு ராஜராஜ பெருந்தச்சன் என்ற பட்டத்தையும், அவனுடைய உதவியாளர்களான மதுராந்தகனுக்கு நித்த வினோத பெருந்தச்சன் என்ற பட்டத்தையும், இளந்திச்சடையனுக்கு கண்டராதித்த பெருந்தச்சன் என்ற பட்டத்தையும் சூட்டி மகிழ்ந்த மாமன்னன் ராஜராஜன் அந்த தகவல்களையெல்லாம் தஞ்சை கோவிலில் கல்வெட்டாகவும் பொறித்து சென்றுள்ளார். தமிழர்தம் மரபு பெருமையின் வெளிப்பாடே தஞ்சை பெரிய கோவில். வயதில் முதிர்ந்தவர்களை, அனுபவத்தில் காலத்தை வென்றவர்களை 1000 பிறை கண்ட சான்றோர் இவர் என்று கூறுவது தமிழ் மரபு. 1000 ஆண்டுகளை கண்டு பிரம்மாண்டத்தின் உச்சமாய் உலகம் வியக்க விண்ணை தொட்டு நிற்கும் நமது பெரிய கோவிலுக்கு குடமுழுக்கு விழா. 5/2/2020 புதன்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் கும்பாபிஷேகம் அதி விமரிசையாக நடைபெறுகிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். 1000 வருடம் கண்டு நிற்கும் நமது ராசராசன் கட்டிய பெரிய கோவிலின் கும்பாபிஷேகம் கண்டு களித்து சிவனருள் பெற்று செல்ல வாருங்கள். சிவனை தொழுகையிலே மன பலம் வளர்ந்திடும், சிவனை ஜபிக்கையிலே நலம் பல விழைந்திடும். சிவம் தவம் பலம் நலம் சிவம். என்றும் இசை பணியில் காரை சுப்பையாவின் நியூ டோன் ஆர்கெஸ்ட்ரா, காரைக்கால் வசந்தம் மீடியா, நட்ராஜ்.